2019 பிப்ரவரி மாதத்திற்குள் திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்திய தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் கருணாகரனிடம் பேசலாம். கருணாகரன், தற்போது தேர்தல் ஆணையம் இதுபோன்ற ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது, அதன் முழு விவரம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கருணாகரன். அதாவது வந்து திருவாரூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி மறைவையொட்டியும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஏ கே போஸ் மறைவையொட்டியும் அந்த தொகுதிகள் காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது தேர்தல் விதிமுறைப்படி ஒரு தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. எனவே இரண்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று கே கே ரமேஷ் என்ற சமூக ஆர்வலர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு இது குறித்து மாநில தேர்தல் அதிகாரி, இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் உரிய விளக்கம் பெற்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மாநில தேர்தல் அதிகாரி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில், அதாவது வந்து திருவாரூர் இடைத்தேர்தல் வந்து பிப்ரவரி 2019 கண்டிப்பாக 6 மாதத்திற்குள் நடத்தப்படும், ஆனால் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் வந்து நடத்துவது என்பது திட்டவட்டமாக அறிவிக்க முடியாது. காரணம் அங்கு வந்து வழக்கு, அதாவது திமுக அங்கு அவரு ஏ கே போஸை எதிர்த்து போட்டியிட்ட திமுக சட்டமன்ற திமுக உறுப்பினர் சரவணன் என்பவர் வந்து அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கு இன்னும் முடிவடையாமல் உள்ளது. அந்த வழக்கு முடிந்த பிறகுதான் அங்கு இடைத்தேர்தல் நடப்பது குறித்து அறிவிக்க முடியும் என்று அந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். கருணாகரன், தற்போது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு மாநில தேர்தல் அதிகாரிக்கு ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்களா? அது தொடர்பான ஏதேனும் தகவல் இருக்கா? அதாவது வந்து தேர்தல் என்பது வந்து ஏ கே போஸ் வெற்றி பெற்ற உடனே அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சரவணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அதாவது வந்து அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில், அதாவது தேர்தலின் போது அதாவது தாக்கல் செய்த மனுவில் அந்த கட்சியின் தலைவர் வந்து மனுவில் வந்து கையெழுத்து வந்து அந்த முதல்வர் ஜெயலலிதா அப்பொழுது மருத்துவமனையில் சுகவீனமாக இருந்தார். அப்பொழுது அவரது கை நாட்டு பெறப்பட்டது, அதில் வந்து சில சந்தேகங்கள் இருக்குது, தவறானது என்று அந்த மனு தாக்கல் செய்திருந்தார். எனவே இந்த தவறானது, இது ஏமாற்றப்பட்டது என்று அந்த மனுவில் கூறி இந்த வழக்கு, இந்த தேர்தலை அந்த ஏ கே போஸ் வெற்றி பெற்றதை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக நடந்து வருகிறது. இன்னும் இந்த வழக்கு முடிவடையாமல் உள்ளது. எனவே இந்த நிலையில் இந்த வழக்கு முடிவடையாமல் இந்த இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையரே குறிப்பிட்டுள்ளார். அது குறித்துதான் தற்பொழுது மாநில தேர்தல் ஆணையர் இந்த பிரமாண பத்திரத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். அதாவது வந்து அந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பாக அந்த வழக்கு முடியும் வரை இடைத்தேர்தல் குறித்து அறிவிக்க முடியாது என்ற ஒரு நிலை உள்ளதால் இது குறித்து திட்டவட்டமாக தெரிவிக்க முடியாது என்று கூறியுள்ளார். ஆனால் அந்த வழக்கு முடிவுக்கு வந்தால் உடனடியாக அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 பிப்ரவரி மாதத்திற்குள் திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.